வணக்கம் நண்பர்களே நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை பயன்படுத்தி நம்ம அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறேன் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்னால் நான் எல்லா விதமான நெட்ஒர்க்கையும் நான் கண்டிப்பாக குறிப்பிட மாட்டேன் காரணம் என்னென்னா நான் எல்லா நெட்ஒர்க்களையும் நான் வந்து அவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் தயார் பண்ணுற கம்பெனியில் கேவா வெஸ்டீச் யுனிலையா இந்த மாதிரியான கம்பெனிகள் நல்ல ப்ராடக்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சேல்ஸையும் கொடுக்குது நல்ல ரிசல்ட்டையும் கொடுக்குது எந்த வியாதிக்கும் அவங்க கொடுக்குற மருந்தை கரெக்டாக பயன்படுத்தினாங்கன்னா அந்த வியாதி முற்றிலும் குணமடையுது அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா நான் அந்த நெட் அந்த ப்ராடக்டை வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் என்னை சார்ந்த ஒரு கம்பெனியில் சேர்ந்து அந்த கம்பெனியை சார்ந்து நம்ம செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் நெட்ஒர்க்கில் இருக்கும் ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் நெட்ஒர்க் அப்படி கொண்டுகிட்டு போக முடியுமா அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது சிரமமான விஷயமா இருக்குது அவங்க சொல்கிறது எல்லாரும் சாதிக்கலாம் எல்லாரும் அதில் முன்னுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நம்மளை மாதிரியான ஆட்கள் யதார்த்தமாக சம்பாரிச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற ஆட்களால் நெட்ஒர்க்கில் கண்டிப்பாக தனிநபர்களாக ஜெயிக்கவே முடியாது அவங்க சொல்கிற கான்செப்டில் ஒரு நபர் இரண்டு நபர்களை சேர்க்கணும் அப்படி அவங்களுக்கு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பாக முடியாது ஸ்டாக் பாயிண்ட் ஹோல்டராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது மூலமாக நல்ல வருமானம் வரும்னு சொல்லுவாங்க ஸ்டாக் பாயிண்ட் ஹோல்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா நீங்கள் முதலீடு பண்ணணும் அஞ்சு லட்ச ரூபா முதலீடு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலையோ அல்லது உங்களை சார்ந்த தொழிலையோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை எடுத்து செய்ய ஆரமிச்சிருவீங்க இப்போ நீங்கள் வந்து அதை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அதனால அதுவும் வந்து சாத்தியம் இல்லை ஆனால் இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்டை கொண்டு நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு கணிசமான இன்கம்மை இதில் உற்பத்தி பண்ணி அதை பெரிய லெவல்லே கொண்டுகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த ஐடியாவை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிற போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் விற்கிற எல்லா கம்பெனிலையும் அனலைசர் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மி மிஷன் இருக்குது அந்த மிஷினுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடி பிடிச்சி பார்க்குற மாதிரி எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் காரணம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்கும் அவங்களுடைய பிஸ்னஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும் இது பயன்படும் யாருக்கோ ஒரு ஆளுக்கு அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த அனலைசர் மிஷினை நீங்கள் வாங்கி மற்ற நெட்ஒர்க் கம்பெனியுடைய ப்ராடக்டையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு வருஷம் நீங்கள் வந்து கண்டிப்பாக மக்களோட பயணிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கிட்ட இந்த அனலைசர் மிஷினில் உங்களுடைய வியாதிகளை செக் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னால் கொடுக்க முடியும் நான் அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மிஷினை பற்றியும் உங்களை பற்றியும் ஒரு சின்ன ஒரு விளம்பரம் நீங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு மக்களோட தொடர்புல இருந்து செய்யணும் ஏற்கனவே இல்லை ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் செயல்பட்டுக்கிட்டு இருக்க நபர்களை உங்களோட இணைச்சிக்கிறலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச நபர்களை உங்களோட நட்பு வட்டாரமாக கொண்டுகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட தேவையான விளக்கங்களை நீங்கள் கொடுத்து அவங்கள உங்களுடைய தொடர்பில் எப்போவுமே பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் சென்று என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு வியாதியோ அல்லது ஒரு தேவை இருக்கும் அப்போ அந்த தேவை வரும்போது உங்களுடைய நம்பர் அந்த ஃபோனில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் அவர் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொள்வார் தொடர்பு கொண்டு கூப்பிடும்போது நீங்கள் அனலைசர் மிஷினுக்குன்னு ஒரு பீஸை வாங்கிக்கலாம் ஏன்னா நீங்கள் நேரடியாக போறீங்க அந்த அனலைசர் அனலைசர் போட்டு அவங்களுக்கு என்னென்ன இருக்குது என்னென்ன வியாதி வரும் என்னென்ன சத்து குறைபாடு இருக்குது என்னென்ன ப்ராடக்ட் சாப்பிடணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கனால ஒரு பீஸ் கண்டிப்பாக நீங்கள் கலெக்ட் பண்ணலாம் அது முந்நூற்றம்பது ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்கலாம் தூரத்தை பொறுத்து இருக்குது பக்கத்தில் இருந்தால் ஒரு நீங்கள் நூற்றம்பது ரூபாவோட கலெக்ட் பண்ணிக்கலாம் இதே வந்து கொஞ்சம் ஒரு பத்து கிலோ மீட்டர் அப்படின்னா ஒரு முந்நூற்றம்பது ரூபா வாங்கிக்கலாம் இதே ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் அப்படின்னா ஒரு ஐநூறுரூவா வாங்கிக்கலாம் இப்படி நீங்கள் உங் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வைத்தியத்துக்கு ஒரு பீஸை கலெக்ட் பண்ணிக்கலாம் அதுவே உங்களுடைய வாழ்நாள் ஒரு கணிசமான இன்கம்மாக கண்டிப்பாக வந்துடும் இதை மீறி நெட்ஒர்க் கம்பெனிகள் ப்ராடெக்ட் பண்ணது பார்த்தீங்களா அந்த ப்ராடெக்டில் நீங்கள் சேல்ஸ் பண்ணுற அந்த கமிஷன் தொகை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ இரட்டிப்பு வருமானம் இதில் இருக்குது நெட்ஒர்க் கம்பெனியில் நீங்கள் நல்ல க நல்லதையும் எடுத்துக்கிற முடியும் அதே இல்ல உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் மக்களை நீங்கள் வச்சுருக்கறனால அதிகமான கான்டாக்ட் கிடைக்கும் ஒரு புது கம்பெனி வந்தாலுமே உங்களை தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு புது ப்ராடக்ட்டு அல்லது புது சர்வீஸ் உங்கள்ட்ட வந்துச்சுன்னா அப்படின்னா அதை நீங்கள் குயிக்காக பயன்படுத்துருக்காங்க இதை இந்த அனலைசர் மிஷின்கிறத நான் ஒரு இன்ட்ரோவா தான் கொடுத்துருக்கேன் இது ஒரு அறிமுகமாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சில விஷயங்களை நான் சொல்ல மறந்துருக்கலாம் இல்லை சொல்ல முடியாம இருக்கலாம் உங்களுக்கு இதில் ஆர்வம் இருக்குது நான் இதை வந்து ஒரு அனலைசர் வைத்தியராக நான் இதை செஞ்சு முன்னுக்கு வர்றதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்குது கண்டிப்பாக நான் ஒரு கிளினிக் மாதிரி இதை கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் என்னென்ன ட்ராப் இருக்குது என்னென்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கையில் இந்த வீடியோவில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது என்ன நிறைகள் இருக்குது அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஒரு யூடியூப் கிரியேட்டர் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணுறேன் அதே சமயம் நான் கொடுக்கக்கூடிய ஐடியாக்களும் நல்லதாகவும் சிறந்ததாகவும் இருக்கணுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கிறேன்